ஆண்டவர் முழுகரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான இரவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். காலை நேரம் முதல் இந்த பொழுது வரை கர்த்தருடைய திருசமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், தேவ தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், அநேக ஆபத்துகள் மத்தியிலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பெரிய நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி தியானத்துக்கு நாம் கடைசி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை பெரியது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை உணர்த்துவீராக, கற்றுக் கொடுப்பீராக, ஏவுகிற ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவாரே கிருபையாலே, இல்ல காத்திட்டாரே கிருபையாலே, நம்பினேன் இயேசுவை, நம்புவேன் அல்ல, நம்பிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் நம்புகிறேன் அந்த இயேசுவை. அத்திமரம் துளிர்க்காமற் போனாலும் அல்ல, அத்திமரம் துளிர்க்கிறது, ஆட்டு மந்தை பெருகுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் மேலும் மேலும் உயர்கிறேன், நம்பினேன் இயேசுவை. அதே போலதான் கண்மலைகள் பெயர்க்கும் படியே கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். பேசி பேசி பலனடைந்து மேலும் மேலும் உயர்கின்றேனே. நான் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திட்டீரே கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திட்டீரே கிருபையாலே, நம்பினேன் இயேசுவை, நம்புகிறேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்க்கின்றதே, ஆட்டு மந்தை பெருகிடவே, அத்திமரம் துளிர்க்கின்றதே, ஆட்டு மந்தை பெருகிட்டவே, கர்த்தருக்கு காத்திருந்து மேலும் 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 உயர்கின்றேனே, நம்பினேன் இயேசுவை, நம்புகிறேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்புகிறேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் என்னை கரம் பிடித்தி, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தி, பேசி பேசி வெளனடைந்து மேலும் மேலும் உயர்கின்றேனே, பேசி பேசி வெளனடைந்து மேலும் மேலும் அதிசயமாய் உயர்த்துகின்றே, சரே துதிக்கிறேன் பிரியமே உமை துதிக்கிறேன், சரே துதிக்கிறேன் பிரி
அப்படின்னா தேவனுக்கே புகழ். இறைவன் ஒவ்வொரு நாளும் புகழ்ச்சிக்குரியவராக நமக்குள்ளே இருக்கிறார். நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறோம். கண்மலைகளை பயர்க்கத்தக்கதான பலன் வார்த்தையில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை துல்லியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது பதிலை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் எதையோ முயற்சி எடுக்கிறாங்க, தலைக்கீழும் நிற்கணுங்க, இல்ல கண்ணை மூடிட்டே இருக்கணுங்க, இல்ல 20 மணி நேரம் ஜபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறிடும், இப்படி சொன்னா செய்ய ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. இல்லைங்க, வார்த்தையே நீங்க அறிந்து கொண்டா போதும், உங்க வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கலாம். இது ஸ்மார்ட் ஒர்க் தான், பெரிய ஹார்ட் ஒர்க் கிடையாது. இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் எல்லாம் விரும்புறோம், ஆனா ஸ்மார்ட் ஒர்க் விரும்புறது இல்ல. அது எப்படிங்க? சும்மா இல்லைங்க, என் தழும்புகள்லாம் சுகமா சொன்னா போதுங்க மாறுதுங்க வாழ்க்கையில. இது நிறைய பேருக்கு தெரியல, அது விதையை விதைக்கின்ற அனுபவம். அந்த விதை முளைத்து அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஐயோ எவ்வளோ விஷயத்துல நம்மளாம் இழந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ற நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்படிப்பட்ட அற்புதமான வழிநடத்துதல் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. நான் தொடர்ந்து ரோகம் இருக்கிறது நிருபம் 13:16 பார்த்து வருகிறோம். தேவனை குறித்த அறிவை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். 11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நம் காலத்தை அறிந்தவர்களாய், காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை வந்துச்சுங்க, நாம் செயல்பட வேண்டிய காலம். அழுது கொண்டிருக்கிற நேரம் அல்ல. நீங்கள் சும்மா இருந்தால் ரட்சிப்பு எங்க வரும்? வேற இடத்துல புறப்படும் அப்படின்னு. நாம் சும்மா இருக்க கூடாது. அதாவது வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் சென்றது கொடை காலம் முடிந்ததோ, இறைமையா 8:20 அறுப்பு காலம் சென்றது கொடை காலமும் முடிந்தது, நாம இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் விடுதலை ஆகவில்லையே, வியாதியிலிருந்து வெளிவர முடியவில்லையே, பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியவில்லையே, எல்லாவற்றுக்கும் பதில் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல. நீர் அருளின அந்த வேதத்தை நான் நோக்குகிறேன், நாவென்ற அவைகளுக்காக இயங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கம் மிக முக்கியம். ஏன் என்று சொன்னால், வார்த்தை கொண்டுதான் வாழ்க்கையை மாற்ற முடியும். திடீர்னு மாறுறதில்லை, பிரச்சனையும் திடீர்னு வர்றதில்லை. எல்லாமே காலநிலைகள், அந்த சூழ்நிலைகள் ஏற்ப நாம் அதை பழக்கும் பொழுது, அதை அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அதை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் நன்மைகளை பெற, தேவனுடைய அன்பை ருசிக்க, ஒவ்வொரு நாளும் அற்புதமான அவர் சம்பாதித்து வைத்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் மாம்சத்திலே நாம் உணர்வதற்கு சில காலங்கள் பொறுமை மிக விதைத்து விட்டு காத்திருக்க வேண்டும். அது முளைத்து வேர் விட்டு அதன் பிறகுதான் முளைக்க வேண்டும். முளைக்கிறது இல்லை. நீ நிறைய பேர் ஓடும் ஓடிட்டு இருப்பாங்க, ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்டா ஓடுவாங்க, அதுக்கப்புறம் கடவுளே யாருன்னு தெரியாது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், இங்கே தேவனை குறித்த அறிவை குறித்து நாம் பார்க்கிறோம். காலத்தை அறிய வேண்டும். உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் வடிவமைக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். அப்போ காலங்களை நாம் சரியாக நிதானித்து அறியவில்லை என்றால் பிரயோஜனப்படுத்த முடியாது. நாட்கள் பொல்லாததுதான், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த அரிய அறிவை குறித்து, வேதம் சொல்லுகிற அறிவான காரியங்களை, தேவனை குறித்த அறிவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அறியாமை, அறியவில்லைன்னா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அறியவில்லை என்றால் என்ன நடக்கும்? ஏசியா 5:13 நான் பார்க்கும்போது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சிறைபட்டு போகிறார்கள். சிறைப்பட்ட வாழ்க்கை மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு. எல்லாம் வறட்சி, பிரச்சனை, கஷ்டம், அறியாமை என்பது மிகவும் மோசமான ஒரு நிலை. அதற்கு ஒரே
பதிலை நாம் பார்த்தோம். அறிவை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்து. ஆகவே மறந்து விடுகிற ஒரு அனுபவம், தேவனை நினைத்து கொண்டிருக்கிற அனுபவம் தான் தேவனை குறித்த அறிவு. அறியாமை என்பது மறந்து விடுகிற ஒன்று. ஆகவே நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும், வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம், தியானிக்க வேண்டும். ஏசியா அது மாத்தமல்ல ஓசி 5:13 நாம் பார்க்கும் 4:6 என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய கிரியைகளையும் அவருடைய செய்கைகளையும் நாம் நோக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கவனிக்கிறது இல்லை, வார்த்தையை தேடுறது இல்லை, அதனாலதான் பிரச்சனை. எபேசியர் 4:18 வாசித்தோம், அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் போனோம். ஆக நாம் என்ன செய்யணும், இவ்விதமாய் கிறிஸ்துவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும். கிறிஸ்துவ குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னு சொன்னா கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் மிக முக்கியம். தேவனிடத்துல நாம் நேற்று தினத்தில பார்த்த காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 Peter 2:14-15 நாம் வாசித்திருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் ஒருமுறை வாசித்து பிறகு அதை குறித்து அறியாமை என்பது ஒரு விஷயத்துல அது எல்லாவரையும் பாதிக்கிறதாக இருக்குது. அது இச்சை என்பதை நம்ம ஆதி முதல் மனிதனில் இருந்து தொடங்கின இந்த செயல், மற்ற கட்டளைகளை கொடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொன்ன விஷயம், பிறர் பொருளை இச்சையாக இருப்பாயாக. வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 1 Peter 1:14-15. நீங்கள் உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்படின்னா என்ன, அறியாமை என்பது நம்மை ஆசை இச்சைக்குள்ளே நடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சில காரியங்களில் நாம் இச்சிக்கின்ற அனுபவங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இன்று இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இச்சை என்பதை குறித்து நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம், 1 Yohan 2:16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தை சார்ந்து இதைதான் நம்ம என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம். ஆனா எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த இச்சையிலிருந்து வெளிவருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது சில கேள்விகளை கேட்டு பார்க்கும் பொழுது அதற்கான பதிலை நாம் பார்க்கலாம். நேற்று தினத்தில் பார்த்தோம், இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில சண்டைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருது. காரணம் என்ன, யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது, உங்களை அவயவங்களில் பொறுத்துகிற இச்சைகளினாலே. ஒரு ஒரு கை விரும்புது, அது கொடுக்கலன்னொடனே அது கொடுக்காதவங்க மேல நமக்கு என்ன அது ஒரு வெறுப்பு வருது. அப்ப இச்சை ஆசை தன் அவை ஒருவருக்கு ஒருவர் அவயவங்கள், நம்முடைய எல்லா அவயவங்களும் பார்த்தீங்கன்னா அன்பினால் பக்தி விருத்தி அடைந்து எப்படி ஒரு சரீர வளர்ச்சிக்கு ஒவ்வொரு அவயவங்களும் கண் கைக்கு உதவியாக, கை கண்ணுக்கு உதவியாக, இப்படி ஒவ்வொரு அவயத்திற்கும் அது உதவி செய்து கணுக்கள் முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு சரீரம் வளர்ந்து வருகிறது போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண கூடாது, விரோதமான அந்த இச்சைக்குள்ளே உங்கள் அவயங்களில் போல் செய்ய இச்சை அப்படின்னா நான் ஒண்ணு விரும்புறேன் அவன் ஒண்ணு விரும்புறேன், நான் விரும்புறது அவங்க விரும்பலன்னு அவங்க எதிரியா மாறுறாங்க. அப்போ இது இதுதான் அந்த துரிச்சைகளை எல்லாம் நீங்கள் கலைந்து விட்டு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி நான் சொல்றேன், யாரெல்லாம் விழுந்து போறாங்க இந்த உலகத்துல, விழுந்து போறாங்க நிறைய விஷயத்துல இருந்து, நல்லாதாங்க இருந்தாங்க அப்படி டீல் இப்படிங்க ஆயிப்போச்சு அப்படின் போது அதுக்கான பதில நான் 1 Timothy 6:9 பாருங்க. விழுந்து போகிறதற்கு காரணம், ஆதாம் விழுந்து போனதற்கு காரணம் அந்த அவள் கனியை புசித்தால் இச்சித்தால் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிலை. அதைதான் நம்ம 1 Peter வாசிக்கிறோம், கீழ்ப்படியாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 Timothy 6:9 வாசிங்க, யார் இந்த உலகத்திலே விழுந்து போகிறார்கள், நிறைய விஷயங்களை நம்ம விழுந்துறோம். காரணம் என்ன, ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்கள், இன்னைக்கு ஐஸ்வர்யமானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். அழிந்து போகிறதற்கு நம்மை அப்படியே அமுக்கி விடுகிற கார சில பல அந்த இச்சைகளினால் அல்லவா, மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளினால் விழுகிறார்கள். விழுந்து போறாங்க, இந்த விழு எதுல விழுந்து போறாங்க, இச்சை தானுக்கு நடனம். அப்போ இன்னைக்கு துரிதமான பணக்காரன் ஆயிடணும், துரிதமான வீடு வாங்கிடணும், நானும் என்னென்ன பாக்கணுமோ. அப்போ நாம் இந்த ஆசை இச்சைகளை கல்வாரி சிலுவையிலே அறைந்தவர்கள் என்று பவுல் சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும்
அதுதான் நான் நேத்து சொன்னேன், தேவன் மேல நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம், ஒரு ஆசை. அதாவது நம்முடைய நினைவுகளை நாம் திருப்ப, நல்ல நினைவுகள் தான் அது நம்ம பயன்படுத்துற விதத்தை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை அமைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, மாம்சத்தை சம்பந்தப்பட்ட காரியம்தான் இது இச்சை. ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய விஷயங்களை நாம் அதிகமாக உணரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குறது. வேதம் சொல்லுகிறது, பிறர் பொருளை இச்சையாக இருப்பாயாக. அது மாத்திரமல்ல, இச்சை அனைவருடைய வாழ்க்கையில இழிவான காரியங்களை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, சில ஆசைப்படுவதனால் வேதம் விசுவாசத்தை விட்டு வழி விலகி விழுந்து விடுகிற ஒரு அனுபவம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. சில என்ன பண்றாங்க, அதை இச்சித்து பண ஆசை இருக்கிறது, பரம்பரை ஆசை வைக்கிறது தப்பு கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறான காரியம். அதை இச்சித்து, அதை இச்சிக்கும் பொழுது பணம் 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 என்று இல்லை, பணம் அவசியம்தான், ஆசைப்படுவது நியாயமான காரியங்கள் தான். ஆனால் அதில் ஆக்கிரகம் கொள்ளும் பொழுது அதுதான் என் வாழ்க்கையை மாற்றுகிறது என்ற சூழ்நிலைகளை நான் நம்பி இருக்கும் பொழுது, அப்ப பணம் இருந்துட்டா போதுங்க என்ன காப்பாத்திக்குவேன் அப்படி முடியாதுங்க. ஜீவனை எவ்வளவு பேர் பணம் இருந்தவங்களும் ஜீவனை காப்பாற்ற முடியாத நிலையெல்லாம் போயிட்டாங்க. ஆகவே உங்கள் வாழ்க்கையின் ஜீவன் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடும். விசுவாசம்னா வசனத்தை உங்களை என்ன பண்ணும், அதுல இருந்து விலை செய்திடும். நல்லா இருக்கும், நல்லா கேட்டு ஆவிக்குரிய விதங்கள் வளர்ந்து வந்துடும். ஆனா திடீர்னு சொல்லி பிசாசு நேரம் வந்து நம்மள கெடுக்க முடியாது. ஏன்னா வசனம் இருந்தா அங்க பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலன்னா, அந்த நினைவுகளை மாற்றி உங்கள் வாயாலே பேசும்படியான ஒரு செயலை செய்வான். பாத்தீங்களா, நமக்கு அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை அமைத்து நம் வாயினாலே நாம் அழிக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளையம் என்ன பண்றாரு, இது தேவனுடைய சபை, இதை நான் ஆசீர்வதிக்கிறது, அவர் சொன்னதை நான் மறுக்க முடியாது, அவர் கட்டளையிட்டதை நான் எப்படி நான் மாத்த முடியும். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு கேக்குறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையிலிருந்து மாற்றுவதற்கு இந்த சூழ்நிலைகளை வார்த்தையின் வடிவில் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம திருப்பாமல் கடைசியில் என்ன பண்ணோம், அழிக்கணும். என்ன வழி, ஒரே ஒரு ஐடியா சொல்றேன், அந்நிய ஸ்திரீகள் இவர்களோடு கூட சம்பந்தம் கலக்கும் பொழுது இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதை என்ன பண்றான், இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சாரோ, அதை போனோம்னா அதை நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. அப்போ தந்திரமா வேலை செய்வான், கொஞ்சம் நம்ம ஐயோ பிளான் பண்ணணும் சில விஷயங்கள்ல வசனம் தெரியல அப்படின்னா அவனுடைய தந்திரத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக சில காலங்கள் காத்திருந்து அது பொறுத்து அது வேர் விட்டு வேறு ஆழமாய் போற பிறகு துளிர்க்கும் பொழுது யார் வந்தாலும் அதை பிடுங்கி போட முடியாது, யாராலையும் முடியாது. உலக சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நெருக்கும் பொழுது, கவலைகள் எல்லாம் நெருக்கும் பொழுது அவர்கள் அப்படியே மாறி விடுகிறார். இல்லைன்னா ஆரம்பத்திலேயே வசனத்தை திருடுற அனுபவம். ஒரு வசனத்தை கேட்டிருப்போம், கர்த்தர் என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் போதுமானவர்னு. போதுமா, நீ கஷ்டப்படுற பத்தியா, எங்க கஷ்டத்தை என்ன எங்க கிடைக்குது அப்படின்னு யாராவது சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், ஆமாங்க தாளம் போறது அவ்வளவுதான். அக்செப்ட் அங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களா அந்த வார்த்தைய, அப்போ நெருக்கி அந்த வசனமே திருடப்பட்டுக்குது. சத்ருவால முடியாது, ஆனா மேல இன்னொரு வேலையை செஞ்சு அதை டிஸ்மேண்டில் பண்ணுவான், டிஸ்ட்ராய் பண்ணுவான், வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே நாம் ஜாக்கிரதையா ஒவ்வொரு நாளும் வசனத்தை பிடித்து, யார் சொன்னாலும் நாம் வசனம் சொல்லுதியா, வசனம் தான் சத்தியம், இது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். வார்த்தை குறித்து ஒரு தெளிவு, என்னங்கய்யா சுகமாயிடுமா, போய் மருந்து ஊசிப்பட்டா சுகமாயிடுமா, அது எப்படி தெரியும், மாத்திரப்பட்டா சுகமாயிடுமா, போய் பாத்தீங்களா உள்ள இல்ல. ஆனா அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், ஆனா தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறது யோசிக்கிறோம். உண்மையிலங்க செத்து போன ஒரு மனிதனை உயிரான எழுப்புற நிலை, அப்புறம் வியாதியிலிருந்து பரிபூர்ண நிலை, இது எல்லாமே படிப்படியா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் அதை உருவாக்க முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுது. இல்லைன்னா தேவையில்லையே, வாசனத்தை பேச தேவையில்லை, ஆண்டவர் வந்த நோக்கம் நாம் அறியாம இருந்திருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் எழுவதற்கு காரணம் நாம் தான். சில ஆசை
பொருள் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி, இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை நம்ம போய் மாட்டிட்டு அப்புறம் கடன் பிரச்சனை. சில பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு 100 சவரம் வச்சுனாவா, அழகாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணலான். கட்சியில் பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சொல்லி கூட ஃபேமிலிக்கு புருஷனுக்கு தெரியாமே எத்தனையோ லட்சம் லாஸ். இப்போ உட்காந்து புலம்புறாங்களாம். அப்போது அவனுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். இது சரிதானா, இது நமக்கு முடியுமா, நான் தேவன் இது தேவன் பிரியப்படுவாரா, இதில் தேவனுடைய நாம் மையப்படுமா, நிறைய விஷயங்களை வசனத்தை தெரிஞ்சால் தானே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கான தெளிவு அடைய முடியும். அதுதான் தேவனை குறித்த அறிவு. இல்லைன்னு சொன்ன அறியாமை என்பது அழிவை நோக்கி போகும். இங்கே அழிவுக்கு காரணம் இச்சை, நாம் தான். சிலர் என்ன பண்ணுறோம், ஆசைப்படுறோம், அது கிடைக்கலன்னொடனே அதுக்காக நம்ம கவலைப்படுறோம், கவலைப்படும் போது வியாதி வருது, வியாதி வந்தோடனே அதுக்கு மாத்திரை எடுக்கிறோம். இப்படியே பிரச்சனை மேலே பிரச்சனை தானே தவிர இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு அதுக்கு காரணத்தை எடுத்து அதை சரி செய்ய நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அதுக்கு வேதம் தான் முக்கியம். ஏன்னா இது மனசு சம்மந்தப்பட்டதாக மாறுது. அப்போ உலகத்தில் என்ன பரிகாரம் பண்ணாலும் அதுக்கான அதனுடைய பதிலை பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் மன சம்மந்தப்பட்டதுனால் அது மன சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். அது ஒன்றே ஒன்று வேதம் தான். மேனுஃபேக்சரர் பண்ணுவது தான் மேனுஃபேக்சர் பண்ணதை சரி பண்ண முடியும். உலகத்தில் டெம்பரரி ரிலீவிங் இருக்குது நிறைய விஷயங்கள். ஒரு மெடிசன் கிடையாது, நிறைய மெடிசன் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் தேவன் இல்லாமல் சில சொல்லுவாங்க, நான் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க, கடவுள் தாங்க உங்களை காப்பாற்றணும். ஆமாம், தேவன் தான் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியும். அது வார்த்தையின் தன்மையில் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சிலருடைய ஜபங்கள் கேட்கப்படல, அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அதுக்கும் இந்த இச்சை தான். ஒரு வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 4:3. இன்னைக்கு ஒரு உபவாசம் ஜபம் அப்படி நம்ம பண்ணும் பொழுது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீ எப்பமா யூஸ்வலா செய்யற மாதிரி செய்யறதுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே ஸ்பெஷலா தேவனை நோக்கி பார்க்கணும் பேசணும்ன்ற அந்த நினைவுல இல்லை. வார்த்தையை நம்ம அறியாமைய என்ன பண்றோம், நம்ம வேலையெல்லாம் யூஸ்வலா என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் பண்றோம். இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் அதனாலதான் பெற மாட்டேங்க. உங்க நீங்க ஆசைப்படுற இந்த இச்சையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கை கூடணும் அப்படின்னு சொல்லி நீங்க விண்ணப்பம் பண்றீங்க, அதனாலதாங்க அது கிடைக்காம இருக்குது. எனக்கு இது பிரியன்றதை விட அவருக்கு என்ன பிரியம் என்கிற அந்த வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்பாவுக்கு என்ன பிரியன்றதை பார்க்கணுமே தவிர எனக்கு பிரியன்றது அப்பாவுக்கு தெரியும். அவர் ஏற்ற வழியில் ஏற்ற காரியங்களே செய்வார். ஏன் ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப சின்ன குழந்தை, டேடி சைக்கிள் கொடுங்க இல்லையா வண்டியை கேட்குது, கொடுக்க முடியுமா, அவனுக்குன்னு காலம் வருமா, அப்போ கொடுக்குற அவர் ரெடியாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குது, அது வரும் பொழுது நம்ம சரியாக ஆக்ட் பண்ணுறோமான் தான் முக்கியம். சில பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ஒரு காலத்தில் நல்ல வருமானம் இருந்தது, அப்போ நம்ம என்ன பண்ணல, அதை குறித்த ஒரு தெளிவு இல்லை, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை நம்ம பாதுகாக்கணும், என்ன நமக்கு தேவைகளை சந்திக்கணும், தேவையில்லாததெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ற அந்த அறிவு இல்லாததுனால அதன் பிறகு வருமானமே வரல என்னும் பொழுது நம்ம அதை கஷ்டப்படும் பொழுதுதான் நினைக்கிறோம், ஐயோ நான் எவ்வளோ காரியங்கள் தேவன் கொடுத்தாரே. அப்போ இந்த ஞானத்தை தான் தேவன் அறிகிற அறிவிலே நமக்கு வருகிறது. அதே தான் அறியாமை என்பது நாம் என்னதான் விண்ணப்பம் பண்ணுறதுன்னு சில பார்த்தே நம்ம சொந்தமாக அந்த இச்சையிலினாலே நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் விட்டு விடுறோம் அப்படின்றார். ஜபமே கேட்கப்படல அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 2 பேதுரு 1:3-4. இந்த உலகத்திலே உண்டான கேடுகளுக்கு நாம் எப்படி தப்பிடணும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு தாங்க எல்லாமே. அவரை அறிகிற அறிவு இல்லைன்னா அந்த உலகத்தில் உள்ள கேடுகளுக்கு நீ தப்பிக்கவே முடியாது. இந்த உலகம் கேடு நிறைந்தது தான், பிரச்சனை நிறைஞ்சது தான், தீமை நிறைஞ்சது தான். தாத்தானின் தந்திரங்கள் எங்கே போனாலும் சிக்குண்டு சிலர் மாட்டிக்கிறாங்க இச்சையினாலே.
சிலர் என்ன பண்றாங்க, அதுல இருந்து தப்பிக்கவே வழி இல்லாம ஆனா வந்துட்டு அவ்வளவுதான் போ தண்டனை ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. இல்லைங்க, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் வழி வைத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு நம்ம தப்பி வைக்கும். மூணு வாசிக்கிங்களா, மூணு நாலு, ரெண்டு பேரு ஒன்னு மூணு நாலு. அவரை அறிகிற அறிவினால கிருபை சமாதானம் பெருகுகிறது. அறிகிற அறிவினால் காரணத்தினாலும் அடுத்த வசனம் மூணாவது வசனம் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடுகளுக்கு நம்மை தப்புவித்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்காளிகளாய் மாற்றுகிறது. மகாமேன்மை அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னா, வசனம் வாக்குத்தத்தங்கள் அருமையான இதெல்லாம் கொடுத்தது எதற்கு? அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியா மாறுவதற்கு. அப்போ அவருடைய திவ்ய சுபாவம் நமக்கு இந்த உலகத்துல வந்துட்டா அவர் மாதிரி நம்ம வாழுவோம். அப்ப அவர் சொன்னாரு, நான் உலகத்தை நல்லா இருந்தது போல நீங்களும் உலகத்தர அல்ல. உலகம் ஏற்கனவே என்ன பகைச்சுது, இந்த உலகத்துல யாரும் பாராட்ட மாட்டாங்க. எல்லாம் பாருங்க, யார் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. சில நிமிஷம் ஏதாவது ஒண்ணு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பாருதான் இருக்கும். தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறது உலகம் அப்படி சும்மாதான் இருந்தேன், ஆனா நல்ல மாதிரி வந்து சில பாத்தீங்கன்னா ஜபம் ஜபம் என்று சொல்லி வந்து சில காரியங்களை என்ன பண்றோம், தேவனிடத்திலே நாம் சேராமல் இந்த உலக காரியங்களையும் உலக காரியங்களை குறித்த ஒரு பாரத்திலே அதிகமா வாழ்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைங்க. தேவனை குறித்த அறிவில் நம்ம ஒவ்வொருத்தர் சந்திக்கிறீங்க. கத்தருக்கு பயப்படுற ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார், கத்தரது கவனித்து கேட்பாரு. இன்னமும் என்னமோ அவரு நம்ம கண்ண மூடி ஜபம் பண்ணாதான் கேட்பாரு, மீதி எல்லாம் கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம. இல்லைங்க, எப்பொழுதும் பார்த்திருக்கிறார். உங்கள் மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உணர்வு மிக முக்கியம். ஆகவே இன்றைக்கு உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு தப்பிப்பிழைக்க அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. இன்னொரு கேள்வியும் வருகிறது, இச்சை என் வாழ்வில நிறைவேறாதிருக்க நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில இச்சை இருக்குது, நான் அது நிறைவேறாம இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு வழிதான், வாசிக்கலாம். ரோமர் கலாத்தியர் 5:16 மட்டும் வாசித்து நம்ம நிறைவேற்ற. என் வாழ்க்கையில இந்த ஆசை இச்சை அழிவுகள் விழுந்து போகிற நிலைகள் சண்டைகள், அது மாத்திரமல்ல ஜபங்கள் கேட்கப்படாத நிலைகள், இந்த அவருடைய திவ்ய சுபாவம் இல்லாத நிலைகள் எல்லாம் இருக்குது. இப்ப நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன, என்ன செய்தால் இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில மாற்றங்களை காண முடியும் அப்படின்னா, கலாத்தியர் 5:16 வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுகிறது என்னவெனில், ஒன்னே ஒன்னு தான், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. கீழ்படியாமை நடக்கைய மாத்தி கீழ்படிய ஆரம்பிங்க. நிறைவேற்ற மாட்டீங்க. ஏதாவது ஒரு 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 வாய்க்கால்ல அடைக்கப்படணும்னா இன்னொரு வாய்க்கால்ல இருந்து தண்ணீர் அது மேல திறக்கும் பொழுது இந்த இதனுடைய அந்த ஓட்டம் குறைஞ்சிடும். வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க்கை பிரச்சனையே பாக்குது. நன்மையானவைகளை பரிபூர்ணமானவைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த குறைகள் இந்த பெரிய நிறைவால் மறைந்து போகும். வார்த்தை என்பது நிறைவானது, வார்த்தை என்பது சம்பூர்ணமானது, தேவனுடைய வார்த்தை என்பது துல்லியமாய் வேலை செய்யக்கூடியது. சும்மா டெம்பரரியா இருக்கிறத பெருசா நினைக்கிறோம், இது நிரந்தரமானதை பெருசா நினைக்கும். ஒவ்வொரு வார்த்தை வானமும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய நினைவுகள் இருக்குதுங்க. அது நமக்குள்ள வேலை செய்யும் அந்த கிருபை. நிறைய பேருக்கு தெரியல வார்த்தை வார்த்தை குறித்த உணர்வு. ஒவ்வொரு நாளும் நான் பயிற்சி பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானந்திரியங்களால அது கூடும். காலத்தை பார்த்தா போதுகரா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களானீங்களே அப்படின்னு சொல்றாரு. நீதியின் வசனத்தின் மேல நீங்கள் பழக்கம் உள்ளவர்களா மாறுது. எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல ஜீவன் இருக்குது, எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல உயிர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் அது தேவன் நமக்கு தந்திருக்கிற மகா வல்லமையும் அந்த அருமையுமான வாக்குதத்தங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அவருடைய வல்லமில்ல வசனம் நம்மை தாங்குகிறது, நமக்கு போஷிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. அது இனிமையானது, அது மதுரமானது. இதை நம்ம ருசித்து பார்க்கன்னு ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கிடைக்கும் பொழுது அவைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில தொடர்ந்து பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் பொழுது நீங்கள்
கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, அல்லது குடும்பத்தில் பேசுங்க. இந்த வசனத்தை குறித்து எப்படி இருந்து வசனத்தை நீங்க அதிகமா பேச பேச உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். பிரச்சனை இருக்குதுங்க, வேலைக்கு போனா அங்க போனா எங்கெங்க இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு சில ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தேன், வெயில் அடிக்குதேன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மைக்காவை கட்டணும். பெரிய மைக்காவை கட்டி கம்பியில மாட்டி விட்டாரு. அந்த நயல் வரணும்னு அவர் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்டி இன்னொரு ஏணி போட்டு மேலே ஏறி மாட்டினாரு பாருங்க. ஏணி எடுக்காது போயிட்டாரு. நானும் இன்னொருத்தரும் உட்காந்து பேச்சுட்டு இருக்கிறோம். இப்படி குனிஞ்சு இப்படி ஏந்துட்டேன் நான், நல்ல வேலை டமால் விழுது அந்த ஏணி, பெரிய ஏணி. கொஞ்சம் இருந்தால் தலைமலை விழுந்தா என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா சூழ்நிலைகளும் நாம் சில காரியங்களில் இருந்தாலும் அந்த அந்த எல்லாமே அட்மாஸ்பியரே மாத்துறாரு தேவன். பா அவங்க எதோ சொன்னாங்க, பகவான் காப்பாற்றிட்டார். அப்போ நீ சில பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தா நல்லா துருத்துன்னு வேலை செய்ய தருவது, அப்படியே திருப்பி அந்த வரும் அப்படி தலையில குத்திக்கினாரு. அது அங்கிருந்து கோம்புல குச்சியில என்னென்னோ நடக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையும் தெய்வ கிருபை தாங்க நம்ம வாழ வைக்குது. அதனால வசனத்தை பேசுங்க, எங்க போனாலும் வார்த்தை பேசுங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி அந்த அவங்க அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே அவர் சரியில்லைங்க, இப்படி இருக்கிறாருங்க அப்படி இருங்க அப்படி இருக்கிறாருன்னா அவர் மாறுறதுக்கான நீங்க பேச மாட்டீங்களா, இது பேசினா அவர் மாற மாட்டாருங்க, இன்னும் அதிகமா தான் வருங்க அப்படிங்களாங்க. அவ பேசுறோம், ஆமா மாத்து வாய மாத்துமான இது ஒரு இப்படி கூட இருக்குதான்னு கேக்குறாங்க. அப்போ நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க, வசன தியானமாவே இருங்க. வாழ்க்கையில் பெரிய மிகப்பெரிய மாற்றங்க சொல்லுகிற நமக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம், கேட்கறவங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். சும்மா சொல்லிட்டு வந்த ஒரு 3 மாசம் இருக்கும், வந்துடுமா எல்லாம் புதிய மிஷின் வாங்கிடுவீங்க எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துருச்சு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு புது மிஷின் வாங்கி அரெஸ்ட் பண்ணி அதுக்கு இன்னைக்கு பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சாங்க. எது சொல்ல வரேன்னா, நம் தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கு போட்டாலும் அது வேலை செய்யுது. நீங்க போட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்களும் பார்ப்பீங்க மற்றவங்களும் பார்ப்பாங்க. நான் சொல்லிக்கலாம், நல்லா ஆண்டவரே இந்த இச்சையினாலே எங்கள் அவயவங்களிலே போர்ச்சுகிற இச்சையில்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை காண்கிறோம். எங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த இச்சை குலைகள் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உடைய ஆவிக்குரிய காரியங்களில் இச்சை எங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டுமானால் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபடும் பொழுது இவை எங்களை விட்டு மறைகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இனி பிரச்சனைகளையும் நாங்கள் பேசாதபடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான பதிலாகிய வேத வசனங்களை கண்டுபிடித்து இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஏதோ சாதாரணமா இருக்குது உடல், சாதாரண ஒரு வழி வந்த பிறகு அந்த வழியிலிருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு மருந்து, எவ்வளவு ஊசி, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட், எத்தனை டாக்டர், சரியாகலையே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பேசி பார்க்கும் பொழுது அது மாற்றங்களை உண்டாக்குறத நாங்கள் உணர்கிறோம். அம்மா உண்மையாகவே நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு 100% அது வேலையை நடப்பிக்கிறது. இதுல நோய் சைடு எஃபெக்டே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட வல்லமில்ல வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீருங்க, உங்களுக்கு நன்றி அப்பா. இனி வருகிற நாட்களிலாவது எங்கள் வாழ்க்கையில் அந்த நீதியின் வசனத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணி விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டு ஆண்டவரே விதை சில வழியருகே விழுகிறது, சிலது கற்பாறை, சில ஆண்டவரே கடினமான இடத்துல விழுகிறது, நெருக்குகிறது, சூழ்நிலை உலக கவலை கெடுத்தாலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை ஊன்ற கட்டப்பட கேட்டவர்கள் வாழ்க்கையில் அப்பா சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் அனுபவிப்பாங்க அப்படின்றத காட்டலாம் அவர்களுக்குள் எந்த அளவு வேர்கொள்ளுகிறதோ அப்பா வேர்கொள்ளக்கூடிய கிருபைகள் நீங்க தான் உருவாக்கணும். அவள் நட்டாலும் அப்புறம் நீர் பாய்ச்சலாம் விலை செய்கிறவர் நீர், அந்த விலை செய்கிற நீர் எல்லாவற்றையும் நீ செய்து கொடுக்க உடைய கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலனை கொடுக்கட்டும், தொடர்ந்து செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். வார்த்தை பிடித்திருக்கிறது, தீர்மானித்தாலே அது உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த இரவில் நாங்கள் படுத்துறீங்கனாலும் அதிகாரிகள் துதிய துதியோடு கூட இருந்திருக்க நிறைய கிருபை பாராட்ட நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் அப்படின்னா ஆமென். கர்த்தர் நல்லவர், மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.